Hello friends, welcome to Adorable Kanchi YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சவுத் இந்தியன் ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை. தேவையான இன்கிரீடியன்ஸ் கடுகு, பூண்டு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கடலெண்ணெய், நறுக்கி வைத்த உருளைக்கிழங்கு. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏன் கடலெண்ணெயை சேர்க்குறேன் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ கடலெண்ணெயை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அது ஹீட்டான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நன்கு கலக்குங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வெடிக்கும். நம்மளுக்கு இந்த கடுகு பொரியணும். பொரிஞ்சால் தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். நல்லா பொரியுது பாருங்கள். நான் 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அது கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட்டி கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வதக்கினீங்கன்னா போதும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அடி பிடிச்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா அதை வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை, நசுக்கி வச்ச பூண்டை அதை சேர்க்க போகிறோம். நான் வந்து தோல் உரிக்காத பூண்டு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரைடு பொட்டேட்டோஸ், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம ரெசிபி செஞ்சால் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. பூண்டு தோல் நல்லது தான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் நான் வந்து 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனு தான். ஸோ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை கொட்டிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்குங்க. ஸோ எல்லா உருளைக்கிழங்குலையும் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை வந்து வதக்குங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணியை வந்து நல்லா வதக்கிட்டு அடி பிடிக்கும். அடி பிடிக்க ஆரம்பிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்குங்க. இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தெளிங்க, ஊற்றக்கூடாது, தெளிங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அதிலே வெந்துடும். அதனால தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ட்ரை கிரேவி கிடைக்கும். ட்ரை கிரேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டிட்டு எண்ணெய்லாம் திரித்து வெளியே வருது பாருங்கள். எண்ணெய்லாம் வருது பாருங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், முடிஞ்சிச்சு. ஸோ பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். இது ஒரு கர்ட் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பட்டன் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். டிஷ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ.